ஓம் நமச்சிவாய. அன்பார்ந்த சினி அர்ச்சனைகளே, நீங்களும் ஜோதிடம் கற்றுள்ள தலைப்பில் நம்ம வந்து ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டு வர்றோம். 3ஆம் தேதி 2 மேட்ச் நடக்குது. அதில் முதல் மேட்ச் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ 2வது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வழக்கம் போல் நடக்குது. அதுக்கு யார் யார் விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது டெல்லி கேபிட்டலும் கேகேஆரும் விளாட்றாங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பர் கிடச்சிச்சு. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிசிக்கு வந்து 90, கேகேஆருக்கு வந்து 63. இப்போ இந்த ரெண்டு டேபிளை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ரெண்டு டேபிளும் போட்டிருக்கோம், அதாவது ஹோரடி மெத்தடில் போட்டிருக்கிறோம். அதில் வந்து நம்ம என்ன எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்டில் அதாவது ஃபார்ச்சுனா, அப்புறம் செகண்ட் சப்ளாட் அவர் நின்ற நட்சத்திராதிபதி, 6th சப்ளாட் அவர் நின்ற நட்சத்திராதிபதி, 10th சப்ளாட் அவர் நின்ற நட்சத்திராதிபதி, 11th சப்ளாட் அவர் நின்ற நட்சத்திராதிபதி. ஸோ அவங்கெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்கிறாங்க கட்டத்தில், அதை வச்சு பார்த்து நம்ம பலன் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ டிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனா வந்து, அதாவது கேது வந்து சப்ளாட், அவர் நின்ற நட்சத்திரம் வந்து புதன், அவங்க வந்து 4/3 அந்த ரேஞ்சில் நிற்கிது. ஸோ செகண்ட் சப்ளாட் வந்து சனி, அவர் நின்ற நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன். ஸோ 5/2 இருக்குது. ஸோ அதுக்கும் மார்க் இல்லை, அது ஏற்கனவே உள்ளதுக்கும் மார்க் இல்லை. 6th சப்ளாட் வந்து சுக்கிரன், கேது வந்து அதனுடைய நட்சத்திராதிபதி. ஸோ அதுவும் மார்க் வாங்கலை. 10th சப்ளாடு வந்து புதன், அவருடைய நட்சத்திராதிபதி ராகு, 3/10 வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு 20 மார்க். ஸோ 11th சப்ளாட் ராகு செவ்வாய் நட்சத்திர காப்பில், அது வந்து பார்த்திங்கன்னா 10/8 இருக்குது. ஸோ 10 இருக்கனால வந்து 20 கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலாக 100க்கு 40 மார்க் வாங்கிடுச்சு டிசி, அதாவது டெல்லி கேபிட்டல். ஓகேங்களா? அடுத்து கேகேஆரை பார்ப்போமா. கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனா வந்து பார்த்திங்கன்னா சப்ளாட் புதன், ராகு வந்து நட்சத்திராதிபதி. ஸோ அவர் இப்போ ராகு வந்து 11 காட்டாது, 4/11 வருது. ஸோ அதனால 20 மார்க் அது வாங்கிடுச்சு. செகண்ட் சப்ளாட் பார்த்திங்கன்னா செவ்வாய், அதனுடைய நட்சத்திராதிபதி கேது, அது 10/5 வந்துருச்சு. ஸோ 10 வாங்கியிருக்காப்புல 20 கொடுத்துட்டோம். ஸோ 6th சப்ளாட் சனி, அவர் நட்சத்திராதி சூரியன், 7/3 வந்திருக்கு. ஸோ அதனால் அதுக்கும் 20 மார்க். 10th சப்ளாட் பார்த்திங்கன்னா சந்திரன், அவர் நட்சத்திராதிபதி கேது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 10/5. ஓகேங்களா? இப்போ அது ஒரு 20 மார்க் ஆகிடுச்சு. 11th சப்ளாட் வந்து கேது, அவர் நட்சத்திராதிபதி புதன். ஸோ 5/4 இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தா 80 மார்க் வாங்கிடுச்சு. ஸோ 100க்கு 80 மார்க் வாங்கியிருக்கு. இப்போ இங்கே 40 மார்க் வாங்கியிருக்கு. இப்போ ஃபார்ச்சுனா என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 7th தான் வந்து ரெண்டு பேருக்குமே ஃபார்ச்சுனாக இருக்குது. ஆனால் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா சனி தான் வந்து அந்த சைன் லார்டு, ரெண்டு பேருமே ஆட்சி தான். ஆனால் ஒரே ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து டிசியில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் போய், அதாவது 7க்கு 12ஆம் வீட்டில் உட்காந்துறாரு. இங்கே கேகேஆரில் பார்த்தீங்கன்னா 7லே ஃபார்ச்சுனாவும் சனி ஒன்றா உட்காந்துருக்கு, ஆட்சியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. என்ன அன்பர்களே, மீண்டும் அடுத்த மேட்சில் சந்திப்போம். இந்த மேட்சில் வந்து கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுப்பு.